திட்டத்தில் கிராமப்புற 12,560 கிராம பஞ்சாயத்துகளிலும் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை மையமாக வைத்து தான் நாங்கள் வருகிற மே மாசத்தில் இந்த ஊரக வளர்ச்சித்துறையினுடைய மானிய கோரிக்கையின் மீது சட்டமன்றத்தை முற்றுகையிடுவது, 900,000 விவசாய தொழிலாளிகளை திரட்டி முற்றுகையிடுவது என்கிற அந்த போராட்டத்தை நாங்கள் இதில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். விவசாய தொழிலாளிகளுக்கு நிவாரணங்கள் வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து தொடர்ந்து போராடுறோம். மீனவர்கள் வந்து மீன்பிடி காலங்களில் 3 மாதங்கள் வந்து மீன் உற்பத்திக்காக மீன்பிடி தடை காலங்கள் விதிக்கப்படுறப்ப அவங்களுக்கு மாசம் 4,000 ரூபாய் தரப்படுது. அப்ப ஏன் இந்த விவசாய தொழிலாளிகளுக்கு தரக்கூடாது, அதை ஏன் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியான போராட்டங்களோடு இறுதியாக நாங்கள் சட்டமன்றத்தையும் முற்றுகையிடுவது என்கிற போராட்டத்தை முற்றுகையிடுவது செய்திருக்கிறோம். அதை விரிவான அளவுக்கு திட்டமிடுவதற்கு தான் இன்றைக்கு மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடக்கும். ஏற்கனவே உழவர் அட்டை தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டு வந்தது. அதன் மூலமாக பல்வேறு விதமான நலத்திட்டங்கள் என்பது ஜனங்களுக்கு கிடைச்சது. திருமண உதவியிலிருந்து வைத்தியத்தில் இருந்து கல்வியில இருந்து முதியோர் பென்ஷன் வரைக்கும் கிடைச்சது. இப்ப அந்த உழவர் அட்டையை வந்து ஜெயலலிதா 2011 நாங்க இந்த பிரச்சனையை கிளப்புறப்ப 6 மாத காலத்துக்குள்ள அனைவருக்கும் நான் உழவர் அட்டையை தருவேன்னு எங்களுக்கு முன்னாடி சட்டமன்றத்திலே ஒத்துக்கிட்டாங்க. 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் நடவடிக்கை இல்லை. மாநிலம் முழுவதுமே உழவர் அட்டை வழங்கப்படாதனால அந்த பெனிஃபிட், உழவர் அட்டையின் அடிப்படையிலான பெனிஃபிட் ஏழை எளிய விவசாயிகள் விவசாய தொழிலாளிகளுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கல. எனவே அதுவும் இந்த காலத்தில் அவங்க கொடுக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் அந்த காலத்தில் இந்த பிரச்சனையில் நாங்கள் அதில் இணைச்சிருக்கிறோம். அந்த தன்மையில் இந்த கோரிக்கைகளை நம்ம கொண்டு போறதோட டெல்லியில நடந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த விவசாயிகள் ஏறத்தால 1 மாத காலங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில நேற்று பார்த்தீங்கன்னா அந்த டெல்லி நகரத்துல டெல்லியே அவமானப்படுகிற விதத்துல ஒரு அதாவது நிர்வாண ஓட்டத்தை நடத்த வேண்டிய அளவுக்கு அது போயிருக்கு. ஒரு நிர்வாணமாக 3 பேர் அந்த ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னாடி ஓடி போலீஸ் விரட்டி பிடிக்கக்கூடிய அளவுக்கான நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா இந்த 60-70 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இந்த நாட்டு விவசாயிகள் விவசாயிகளுக்கு விரோதமான கொள்கையினால அவருடைய வாழ்வும் அவருடைய பொருளாதாரமும் அவனுடைய எதிர்காலமும் நிர்வாணமாக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாக மத்திய அரசினுடைய கொள்கைகளினால் மாநில அரசுகளுடைய கொள்கையினால எனவே இன்றைக்கு தன்னுடைய ஆட்சேபனையை தொடர்ந்து 30 நாளா ஒரு பிரதமரையே சந்திக்க முடியலைங்கிற ஒரு கொடுமை இந்த உலகத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கிறோமா? எதுவாக இருந்தாலும் கூப்பிட்டு பேசுறதுக்கானதுல என்ன வந்திருக்கு, என்ன கௌரவம் இருக்கு?